வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஸ்ரீ பாலாஜி கல்லூரி கந்தசாமி. டிஎன்டெட் ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி ஒன்று இதில் என்ன சார் திடீர்னு ஸ்டோரியில் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. இருக்கிற நேரத்தில் வந்து நாங்கள் படிக்கிறதா இல்லை வேறு ஏதாவது பண்ணுறதா இதுவே ஒரு முடிவுக்கு வரல, யோசிக்கவே வேணாம். ஒரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு மான் மாதிரி தான் நீங்களும். மான் என்ன பண்ணிட்டுருக்கு, மேய்ஞ்சிட்டு இருந்தோம். இந்த கதை நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் இந்த இடத்துக்கு தேவைப்படுதே நான் சொல்கிறேன். மேய்ஞ்சிட்ருக்கு, பின்னாடி தன்னுடைய மான் குட்டியும் மேய்ஞ்சிட்ருக்கு. இப்போ பிரச்சனை என்னென்னா, ஒரு பக்கம் சிங்கம் இதை வேட்டையாடுறதுக்கு ரெடியாக இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வேடன் வந்து அம்பு மரத்துக்கு மறைவே நின்று அம்பு விடுறதுக்கு ரெடியாக இருக்கான். இன்னொரு பக்கம் காடு நெருப்பு எரியுது, இன்னொரு பக்கம் நீர்வீழ்ச்சி, நாலா பக்கமும் நீர்வீழ்ச்சி. அதில் போனாலும் விழுந்துருவாங்க. காடு ஃபாரஸ்ட் எரியுது, அந்த பக்கம் போனாலும் அந்த மாடு ஐ மீன்ஸ் மான் எரிஞ்சிடும். சரி, நாலு பக்கமும் சோதனைகள் வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா, மான் தன் குட்டியை வந்து பாதுகாக்கணும். குட்டி வந்துட்டு அம்மா என்ன பண்ணதோ அதை தான் அது பண்ணும். இப்போ திடீர்னு அந்த மான் பதட்டப்பட்டு ஓடிச்சு அப்படின்னா, அந்த நேரத்தில் பெரியவங்க வந்து நாம் பெரியவங்க வந்து என்னென்னா பதட்டப்பட்டு அடுத்து கொஞ்சம் நேரத்தில் நம்ம சால்வ் ஆகிடலாம். பட் அந்த குட்டி வந்து அவ்வளோ சீக்கிரம் சால்வ் ஆகாது, அது பெரிய ரியாக்ஷன் கொடுத்துட்டே இருக்கும். சரி, இப்போ வந்து மான் நினைக்குது தன் குட்டிக்கும் எந்த பாதிப்பு வரக்கூடாது, நாமளும் எதுவும் எப்படி நம்முடைய இறப்புங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, நாம் நம்ம வேலையை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு என்ன பண்ணால் புல் மேய்ஞ்சிட்ருக்கு. அப்படி மேய்ஞ்சிட்டு இருக்கும்பொழுது என்ன ஆகிடும் அப்படின்னா, திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். மழை பெய்ய ஆரம்பித்ததும் அந்த இடத்துல அந்த இது என்ன சொல்வது, நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்தது பார்த்திங்களா, நெருப்பு அணைய ஆரம்பிச்சிடும். அந்த வேடன் வந்து அம்பு விடுற அந்த சமயத்தில் வந்து அந்த துளி பட்டதுமே அதனுடைய குறியும் மாறி ஸ்ட்ரெயிட்டாக அந்த பக்கம் இருந்த சிங்கத்து மேலே போய் பட்டுரும். ஓகேங்களா, இன்றைக்கி சூழ்நிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த இடத்துல அந்த மானுடைய சூழ்நிலை பார்த்திங்க அப்படின்னா, மூணு பக்கமும் வழி கழிச்சிடும். அது எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணி எஸ்கேப் ஆகிடும். இப்போ நீங்களும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்கீங்க. இது வரைக்குமே வந்து டெட்டுக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் நிலவிட்டுருக்குது. எந்த பக்கம் போனாலும் பிளாக் சார், போஸ்டிங்கும் போடல. ஏற்கனவே இப்போ என்ன சொல்கிறது, 7500 பேர் என்னமோ போஸ்டிங்கில் வந்து எக்ஸ்ட்ராவாக உபரி ஆசிரியர்கள் இருக்காங்க. ரெண்டாவது 7 வருஷமாக போஸ்டிங் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு வழியை காணும். இப்படி எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் ஒரு பிளாக் எல்லா பக்கமும் அடைச்சி தான் இருக்குது, புரியுங்களா. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு வழியாக ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிறக்கும் அப்படிங்கிறது நான் மற்ற சொல்கிறேன். ஒன்று என்ன அப்படின்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம் வச்சு அதன் மூலமாக போஸ்டிங் எடுக்கலாம். இல்லை வெயிட்டேஜுக்கு மார்க்கு, அதை 2018-2017 இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வெயிட்டேஜ் லிஸ்ட்டு கொடுக்குறோம், அட்டனை கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அதன் அடிப்படையிலும் போஸ்டிங் எடுக்கலாம். இப்படியாக ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு ஒரு கிளிக் நமக்கு கிடைக்கும். அது இப்போ ரொம்ப நியரஸ்டாக சீக்கிரமாக கிடைக்கும். ஏன்னா கடைசிக்குள்ளே 2021 ஜனவரி கடைசிக்குள்ளே வந்துட்டு இது என்ன சொல்கிறது, ஆனுவல் பிளானர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருந்தாங்க. இப்போ அது முடிஞ்சதுக்கப்புறம் பிப்ரவரி மாதத்தில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த கிளிக்கு நமக்குன்னு ஒரு நல்ல சூழ்நிலை, அந்த மழை பெய்த மாதிரி அந்த ஆனுவல் பிளானர் நமக்கு வாய்க்க வாய்ப்பிருக்கு. ஸோ உங்கள் மனம் தளராமல் நீங்கள் உங்கள் கடமை, அந்த மான் எப்படி நமக்கு எப்படி ஆபத்து நிறைய சுற்றி இருக்குது இருந்தாலும் நம்ம கடமை நம்ம தெளிவாக செய்வோம், எந்த பதட்டமும் இல்லாமல் அப்படின்னு அந்த பிள்ளை வந்து மான் மேய்ஞ்சிட்டு இருந்த மாதிரி நீங்கள் உங்கள் கடமையை நீங்கள் தெளிவாக படிச்சுட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு நல்ல சூழ்நிலை நிச்சயம் கிடைக்கும். சரி, இந்த வாரத்தில் ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, ஹிஸ்ட்ரி எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்டு பேப்பர் 1 ஸ்டூடெண்ட்டு எல்லாருக்குமே வந்து ஹிஸ்ட்ரி செகண்ட் பார்ட் ஜாகிரபி செகண்ட் பார்ட் உங்கள் கைக்கு வந்திருக்கும். அப்படி வராதவர்களுக்கு இன்னும் 2 நாள் வந்துடும். இன்றைக்கி என்ன கிழமை, புதன்கிழமையா, வியாழன் வெள்ளி சரி, இந்த 3 நாள் நாங்கள் எக்ஸாம் முடிஞ்சதுமே ஞாயிறு லீவ் கொடுத்துருவோம். திங்கக்கிழமை வந்துட்டு உங்களுக்கு டெஸ்ட் கொடுக்கணும் இல்லையா, அதில் வந்துட்டு இந்த ஹிஸ்ட்ரியும் ஜாகிரபியோடைய செகண்ட் பார்ட்டிலிருந்து உங்களுக்கு டெஸ்ட் கொடுப்போம். இந்த பாருங்கள், இந்த புக்கு உங்கள் கைக்கு எல்லாத்துக்கும் வந்திருக்கும். இது வந்து ஹிஸ்ட்ரியோட செகண்ட் பார்ட்டு. இதில் வந்து அந்த பேஜ் நம்பர் வைஸை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் முன்னாடி இண்டெக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த இண்டெக்ஸில் போய்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துப்பாங்க. வரலாற்று காலம் அப்படின்னு ஆரம்பித்து இந்த இண்டெக்ஸ் வைஸே பாருங்க. இதை பேஸ் பண்ணி இந்த ஹிஸ்ட்ரி கிளாஸ் இதுக்கு முன்னே பார்த்திங்கன்னா, அந்த இன்னொரு பார்ட் ஃபஸ்ட்டு பார்ட்டுடைய ஹிஸ்ட்ரி தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப டெய்லி டெஸ்ட் நம்ம கொடுத்துருந்தோம். இனி ஹிஸ்ட்ரிக்கும் ஜாகிரபிக்கும் மட்டும், மீதி எல்லா சப்ஜெக்டும் அப்படியே தான் இருக்கும் சரிங்களா. அது ஒன்றும் பெரிய ஒன்றும் மாற்றம் இல்லை. இது வந்து நம்ம செகண்ட் பார்ட்டை கொடுத்ததுனால இதை வந்து நம்ம ஃபுல்லாக படிச்சிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கும். எக்ஸாம் வர பக்கம் வந்து டெட் எக்ஸாம் பக்கம் வந்துடுறதுனால இப்போ இந்த லிஸ்ட் வைஸாக நீங்கள் வரிசை படிக்க ஆரம்பிச்சிங்க. இது வந்து ஹிஸ்ட்ரியோடைய லிஸ்ட்டு. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 377 பேஜ் இருக்குது இல்லையா, புக்கு உங்கள் கையில் இருக்கும். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது நீங்கள் ரெகுலராக எந்த பேஜ் வந்து எந்த பேஜ் வரைக்கும் படிக்கிறத பார்த்துட்டு ஹிஸ்ட்ரிக்கு படிச்சுக்கோங்க. அதே மாதிரி புவியியலுக்கும் அதே மாதிரி தான். டெய்லி சொல்லக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்டையும் நீங்கள் இதை இப்படி படிச்சுக்கணும். இப்போ புவியியல் வந்து புவியியலின் அடிப்படை கூறுகள்னு சொல்லிட்டு ஒன்று அப்படின்னு ஆரம்பித்து இந்த பேஜஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஹிஸ்ட்ரி இந்த புவியியல் மட்டும்
இந்த வாரத்துலேருந்து புதுசாக உங்களுக்கு தயார் ஆகுது. இதிலேருந்து உங்களுக்கு கேள்விகள் வரப்போகுது. ஏன்னா இது வரைக்குமே கொடுத்துருந்த அந்த ஹிஸ்டியோட ஃபஸ்ட்டு பார்ட்டு, ஜாகிரபியோட ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டாச்சு. மற்ற சப்ஜெக்ட் அதே மாதிரி தான். இப்போ தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி, இங்கிலீஷ் சைக்காலஜி மட்டும் நம்ம விற்கல, மேத்ஸ் மட்டும் நம்ம விற்கல, மீது எல்லா சப்ஜெக்ட்டுமே டெய்லி 80 கேள்விகள் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அந்த போர்ஷன் அது வரிசை வந்துகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் அந்த பேஜஸும் படிச்சுட்டு இதையும் நீங்கள் படிச்சுட்டு, சார் இது மட்டுமே படித்தா போதுமா அப்படியெல்லாம் கிடையாது, எல்லா சப்ஜெக்ட்டும் டெய்லி படிங்க, டெய்லி படித்து டெய்லி 80 கேள்விகள் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா? சரி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் அடுத்த ஒரு வீடியோ உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.